ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயர் டாட் காம். இப்போ ஒரு ஃப்ரை பண்ண சூடு பண்ணியிருக்கேன். அதில் ஒரு கப் அளவு பாசிப்பருப்பு, 150 கிராம் அளவு பாசிப்பருப்பு சேர்க்குறேன். இதை சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு அடுப்பை மிதமான தீயில் வச்சு கொஞ்சம் லைட்டாக செவந்து வாசம் வர்ற அளவுக்கு வறுத்துக்கலாம். எந்த கப்பில் பாசிப்பருப்பு எடுக்கிறீங்களோ அதே கப்பால் எல்லா அளவுகளும் அளந்துங்க, கரெக்டாக இருக்கும் மெஷரிங். இப்போ பாசிப்பருப்பு நல்லா வறுபட்டு வாசம் வருது. இந்த அளவுக்கு பாசிப்பருப்பு வறுபட்டதும் இதை ஒரு பிளேட்டில் மாற்றி ஆறவிட்டுடலாம். இது நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கலாங்க. இது அப்படியே ஆறட்டும். இப்போ அதே ஃப்ரை பண்ண திரும்ப சூடு பண்ணியிருக்கேன். அதில் ஒரு கைப்பிடி அளவு முந்திரி, ஒரு கைப்பிடி அளவு பாதாம், ஒரு கைப்பிடி அளவு பிஸ்தா. உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் நட்ஸ் கூடுதலாகவும் கம்மியாகவும் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்து எல்லாத்தையும் மிதமான தீயில் வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்பவும் செவந்தரக்கூடாதுங்க, லைட்டாக வறுபட்டதும் இதை ஒரு பவுலில் மாற்றி ஆற விட்டுடலாம். இதை ஆறின பிறகு சேர்த்துக்கலாம். இப்போ அதே ஃப்ரை பண்ணில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து சூடானதும் இதில் 1/4 கப் அளவுக்கு பாதாம் பீசின். பாதாம் பீசின் உடம்புக்கு ரொம்பவே நல்லது, நல்ல ஒரு குளிர்ச்சியை தரக்கூடியது, எலும்புக்கெல்லாம் நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தை தரும். இப்போ அந்த பாதாம் பீஸின் சேர்த்து நெய்யில் நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு வறுத்துக்கலாம். நல்லா இந்த பாதாம் பீஸின் நெய்யில் நல்லா பொரிஞ்சு வரணும், பொரியாமல் இருக்கக்கூடாதுங்க. எந்த அளவுக்கு பொரிஞ்சு வருதோ அந்த அளவுக்கு நல்லா அரைபடும். பாருங்கள், இப்போ எல்லாமே நெய்யிலே வறுபட்டு பொரிஞ்சு வந்துடுது. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கலாம். லைட்டாக ஆறின பிறகு மாற்றிக்கங்க. நெய்யிலேருந்து வடிகட்டிட்டு இதை அப்படியே மாற்றிக்கலாம். எஸ்டா இருக்க நெய் அப்படியே இருக்கட்டும், லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். இப்போ இதோட நம்ம வறுத்து ஆற வச்ச நட்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே வாசனைக்கு 4 ஏலக்காய் சேர்த்து இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நட்ஸ் எல்லாம் நம்ம வறுத்துட்டு சேர்த்ததுனால நல்லாவே பவுட்ரு பதத்துக்கு அரைபட்டுருக்கு. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைபடணும். பாருங்கள், நல்லாவே நைஸாக அரைபட்டுருது. இப்போ இதோட வறுத்து ஆற வச்ச பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பு நல்லா ஆறி இருக்கணும். ஆறின பிறகு மிக்சர் ஜாரில் சேர்த்துங்க. ஆறாமல் சேர்த்திங்கன்னா எல்லாம் மிக்சர் ஜார்லேயே அடியில் ஒட்டிக்கும். இப்போ இதையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப பவுடர் பதத்துக்கு இல்லாமல் லைட்டாக கொரகொரப்பாக இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதோட 1/4 கப் அளவுக்கு துருவன வெல்லம். 1 கப் பாசிப்பருப்பு எடுத்தோம், அதே கப்பால் 1/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். நீங்கள் வெல்லத்துக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். இப்போ வெல்லம் சேர்த்து ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நல்லாவே கலந்தெடுத்து இதை அப்படியே ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாம். எல்லாத்தையும் மிக்சிங் பவுலில் மாற்றிட்டு இப்போ இதோட பொடியாக கட் பண்ண பிஸ்தா பருப்பு சேர்க்குறேன். இது முற்றிலும் ஆப்ஷனல் தாங்க, இதை சேர்க்காமலும் நீங்கள் செய்யலாம். நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே நட்ஸ் எல்லாம் வறுத்துட்டு சேர்த்து அரைச்சிருக்கோம். இப்போ இதோட நம்ம பேனில் நிறுத்தி வச்ச நெய் கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் எக்ஸ்ட்ரா சேர்த்து லைட்டாக சூடு பண்ணி ஊற்றிக்கலாம். நெய் லைட்டாக சூடு பண்ணி ஊற்றிங்க, ரொம்ப சூடு பண்ண வேண்டாம். லைட்டாக சூடான நெய் ஊற்றுறதுனால நம்ம சேர்த்த வெல்லம் வந்து கொஞ்சம் மெல்ட் ஆகி இலகன பதம் தரும். இப்போ நெய் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். கலந்துட்டு அதிலேருந்து கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளை உருட்டிக்கலாம். இது மாதிரி லட்டு ஷேப்புக்கு சின்ன சின்னதாக உருட்டி பிளேட்டில் வச்சு சர்வ் பண்ணலாங்க. இனி ஸ்நாக்ஸ் கேட்டால் இது மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க. இதில் ஒன்று சாப்பிட்டாலே போதும், உடம்புக்கு வேண்டிய எல்லா சத்துக்களும் கிடைக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.